ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சிபிஇ மற்றும் இசேவை தமிழ்நாடு. இசேவைக்கான ஐடி வைத்திருப்பவருக்கு ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நிறைய பேர் இசேவைக்கான ஐடி வந்து வச்சிருப்பீங்க, அதாவது அனைவருக்கும் இசேவைக்கான ஐடி கொடுத்துருப்பாங்க. அதன் மூலமாக ரூரல் மற்றும் அர்பன் ஏரியாவில் சம்மந்தப்பட்ட அமௌண்ட் கொடுத்து ஐடி வாங்கியிருப்பீங்க. இருந்தாலும் அப்போ நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல உங்கள் ஒய்ஃப் நேம்லேயோ பசங்க பேர்லையோ வேறு ஏதாச்சும் நேம்லையோ போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிட்டு இருப்பீங்க. பட் இப்போ வந்து பார்த்தா பயோமெட்ரிக் எனேபிள் பண்ணிட்டாங்க. அதன் காரணமாக யார் நேமில் நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அவங்க வந்து ஒவ்வொரு தடவையுமே வந்து பயோமெட்ரிக் வச்சு லாகின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதனால் நிறைய பேர் வந்து பார்த்தா சிரமத்தில் இருக்காங்க. அதன் காரணமாக உங்களால் இந்த மாதிரி வேறு கேட்டகரி டெய்லி வந்து பார்த்தா அவங்களால வைக்க முடியல, டேரா வந்து வைக்க முடியாத இருக்காங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கான இந்த ஆப்ரேட்டரை நீங்கள் சேஞ்ச் பண்ணி தான் உங்களால் இசேவை சர்வீஸ்லாம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்களால் அந்த வைக்க முடியாதவங்க நிறைய இப்போ ஒய்ஃபைல அப்ளை பண்ணுவாங்க, அவங்க ஒர்க்குக்கு போகலாம் அல்லது வேறாச்சும் ஒர்க் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சமயத்தில் வந்து டேரெக்டாக வைக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் உங்களுடைய மேனேஜர் இருக்காங்க பாருங்கள், இசேவை மேனேஜர் ரெக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஆப்ரேட்டர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் இப்போ யாருக்கு சேஞ்ச் பண்ண பொருளும் அவங்க ஆதார் நம்பர் வச்சு அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் அவங்க தான் டைரெக்டாக லாகின் பண்ணி அவங்க வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ எப்படி வந்து பார்த்தா சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கான ப்ராசஸ் என்ன, அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அதாவது இசேவை ஆப்ரேட்டர் சேஞ்ச் ரெக்வஸ்ட் ஃப்ரம் மஸ்ட் பி ஃபில்டு ப்ராப்பர்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தா ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க அது எல்லாமே வந்து. ஸோ இசேவை ஆப்ரேட்டர் சேஞ்ச் பண்ணுறவங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கெட் சைன் ஃப்ரம் த ஆப்ரேட்டர்ஸ் ப்ராப்பர்லி வித் வேலிட் ரீசன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த இப்போ யார் பழைய ஆப்ரேட்டராக இருக்கட்டும் புதிய ஆப்ரேட்டர் ரெண்டு பேருமே நீங்கள் சைன் வாங்குற மாதிரி இருக்கும். அதேமாரி எதுக்காக சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான ப்ராப்பர் ரீசன் நீங்கள் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அட்டாச் ஆதார் ப்ரூஃப் ஆஃப் நியூ ஆப்ரேட்டர் அண்டு ஓல்டு ஆப்ரேட்டர். ஸோ ஆதார் கார்டு ரெண்டு பேருடைய ஆதார் கார்டுமே வந்து கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி இருந்தவங்க ஆப்ரேட்டருடைய ஆதார் கார்டும் சரி, இப்போ புதுசாக மாற்ற போகிறவங்க ஆதார் கார்டும் சரி, ரெண்டு பேர் தான் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டு கேட்டிருக்காங்க. நியூவாக இப்போ யாரு பண்ண போகிறீங்களோ அவங்க ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து சென்டு மெயில் டுஸ் வித் சப்ஜெக்ட் நேம், அதாவது மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஆப்ரேட்டர் சேஞ்ச் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சப்ஜெக்ட் கொடுத்துட்டு அதுக்கு கீழே உங்களுக்கான இசேவைக்கான ஐடி இருக்குது பாருங்க, அதை மென்ஷன் பண்ணிவிட்டு. ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டு, அந்த சேஞ்ச் ரெக்வெஸ்ட்கான ஃபார்மு, ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டு, இதெல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. மெயில் அட்ரஸை பொறுத்த வரைக்கும் சம்மந்தப்பட்ட அந்த டிஸ்ட்ரிக்ட்னு வந்து பார்த்தா மெயில் ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது அந்த மெயிலுக்கு தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இருக்க மெயில் ஐடி லிங்க் இருக்கா நான் செக் பண்ணி பார்த்துட்டு அனுப்புகிறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கரெக்ஷன் பண்ணுறது சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஃபார்ம் தான் ரெக்வெஸ்ட் ஃபார் அப்டேட்டிங் த ஆப்ரேட்டர் டீடெயில்ஸ் இந்த டி டிஸ்ட்ரிக் இசேவை போர்ட்டல். ஸோ இந்த ஆப்ரேட்டர் ரெக்வெஸ்ட்டுக்கான ஃபார்மை நான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப் இருக்குது பாருங்கள், அதில் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ தேவைப்படுறாங்க, அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சீல போயிட்டு உங்கள் சிஎஸ்சி நேம் என்ன, இ டிஸ்ட்ரிக் யூஸ் என்ன, இசேவை யூஸ் என்ன மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓல்டு ஆப்ரேட்டர் டீல்ஸ் கேட்டிருக்காங்க, பழைய ஆப்ரேட்டருக்கான டீடெயில்ஸ் என்ன, அவங்க பெயர் என்ன, ஆதார் நம்பர் என்ன, மொபைல் நம்பர் என்ன, மெயில் ஐடி எல்லாமே கொடுக்கோங்க. அதேமாரி நியூ ஆப்ரேட்டர்ஸ் இப்போ யாராக நீங்கள் புதுசாக ஆப்ரேட்டராக போட போகிறீங்களோ அவங்க நேம் என்ன, ஆதார் நம்பர் என்ன, மொபைல் நம்பர் என்ன, மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துக்கோங்க. ஸோ புதுசாக நீங்கள் யாரை போட்டீங்களோ அவங்களே வந்து பார்த்தா பர்மனெண்ட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் திரும்ப சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதன் காரணமாக இப்போவே கரெக்டாக ஒரு பர்மனெண்ட்டாக இருக்க ஒரு ஆப்ரேட்டராக நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அவங்க பேரில் சேஞ்ச் பண்ணுங்கள். அவங்க தான் டெய்லி லாகின் பண்ணுறதுக்கு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ரீசன் ஃபார் சேஞ்சிங் டீடெயில்ஸ், எதுக்காக நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான ரீசனை தெளிவாக வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே நியூ ஆப்ரேட்டருக்கான சைன் கேட்டிருக்காங்க, அவங்க சைன் போட்டுருங்க. ஓல்டு ஆப்ரேட்டருக்கான சிக்னேச்சரும் இதில் நீங்கள் வந்து போட்டு இதை நீங்கள் மெயில் மூலமாக அனுப்ப பாருங்கள். அல்லது முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா எல்லா டிஸ்ட்ரிக்ட் மேனேஜரையுமே வந்து டெலிகிராம் குரூப் வந்து பார்த்தா க்ரியேட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. அந்த குரூப் மூலமாக நீங்கள் ஷேர் பண்ணலாம், அல்லது மெயில் மூலமாக அனுப்பலாம், அல்லது டேரெக்டாக கலெக்டர் ஆஃபீஸில் இ டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் இருப்பாங்க அவங்க கூட நீங்கள் எடுத்து போயிட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருக்குது கொடுக்கறதுக்கு. ஸோ இதான் உங்களுக்கான சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரெக்வஸ்ட். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் சேஞ்ச் பண்ணுறாங்க, ஒரு சில பேர் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரி மாறுபடும். ஸோ கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்து உங்களுக்கான ஆப்ரேட்டர் சேஞ்ச் பண்ண பாருங்கள். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா கேட்டே இருந்தீங்க எப்படி சேஞ்ச் பண்ணது, இப்போ ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண பாருங்கள். ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிறைய சந்திப்போம். நன்றி, வணக்கம்.